நிறையா வந்து மொபைல் ஃபோன்ஸ் பற்றியே வீடியோ போட்டுட்ருந்தேன். சரி, இந்த தடவை வந்து ஒரு டிவிஸ் பற்றி போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். சரி, டிவிஸ் பற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15 இன்ச்சஸ் டிவிஸ் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 3 டிவிஸ் எடுத்து அந்த மூணையும் வந்து நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன டிவிஸ்னு பார்த்தீங்கன்னா மீலர்னு வந்திருக்கிற Mi 4X, அதுக்கப்புறம் வந்து ஹைசென்ஸோட இந்த இப்போ நான் வச்சிருக்கிற 15 இன்ச்சுலேயே இருக்கிற 43 இன்ச் வேரியன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபால்கனில் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற K71 அந்த சீரீஸில் இருக்கிற 43 இன்ச்சஸ் டிவி. ஸோ இந்த மூணு டிவியை தான் நான் கம்பேர் பண்ணி இன்னைக்கு வீடியோவில் வந்து அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் கிருஷ்ணா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போலாம். இது வந்து ஒரு வழக்கம் போல ஒரு கிறிஸ்டாக்ஸியல் கம்பேரிசன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூணு டிவிக்கும் கொஞ்சம் காமன் திங்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். மூணு டிவியுமே வந்து கூகுளோட ஆண்ட்ராய்ட் TV 9 Pi தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்த காமன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம் வீடியோ, இந்த ரெண்டு ஆப் சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டிவிலையுமே இருக்குது. மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ப்ளே ஸ்டோர் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ரெண்டு தான் வந்து அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் லைசன்சிங் அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே மூணுலேயுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் மூணு டிவிக்குமே அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆண்ட்ராய்ட் டிவிக்கே உண்டான அந்த இன்பில்ட் க்ரோம் காஸ்ட்டுமே இருக்குது. ஸோ அந்த நீங்கள் மொபைல்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது, கேஸ்ட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ப்ளஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற எல்லா ஆண்ட்ராய்ட் டிவி ஆப்ஸுமே வந்து நீங்கள் இதுக்குமே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் மூணு டிவிலையுமே வந்து நீங்கள் பார்க்க முடியும். அது மூணு டிவிக்குமே வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ மூணு டிவிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைரக்ட் எல்இடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பேனல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு எதாவது மைன்யூட்டாக தெரிஞ்சிருக்கும். பட் மற்றபடி நீங்கள் எந்த டிவி வாங்கினீங்கனாலுமே வந்து 4K சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால தான் வந்து அதை நான் இப்போ காமன் விஷயத்துலேயே வந்து சொல்கிறேன் நான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் தாட். எது வாங்கினாலுமே வந்து ஒரு டீசெண்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். பட் மற்றபடி மற்ற சப்போர்ட், அதாவது டால்ஃபி விஷன் அந்த மாதிரி சப்போர்ட் என்னன்றதை நம்ம டிஃப்ரென்சஸில் பார்க்கலாம். மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மாதிரியான பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட் செலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. எல்லா மூணு டிவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா HDMI-லேருந்து உங்களுக்கு நெட்ஒர்க் போர்ட்லேருந்து உங்களுக்கு 3 pin போர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா USB போர்ட்ஸு. ஸோ அது எல்லாமே வந்து மூணு டிவிலையுமே இருக்குது. இன்ஃபேக்ட் 3.5 mm ஆடியோ ஜாக் கூட இருக்குது. ஸோ அது மூணு டிவிஸுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தான் வந்து ஒரு சின்ன சின்ன காமன் திங்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸு உங்களுக்கு ப்ரைசிங்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீ டிவி தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 26,000 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபால்கன் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைசென்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா 27,500, அதாவது 400.27,500 அரௌண்டுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மீக்கும் ஐஃபால்கனுக்கும் 1,000 rupees இருக்குது. அப்புறம் மீக்கும் ஹைசென்ஸுக்கும் வந்து 1,500 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதை மேட்ச் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பேசலாம். மீல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல கம்மியாக இருக்குது, அதாவது 2 GB ரேம். ரேமில் பிரச்சனை இல்லை, பட் ஸ்டோரேஜ் வந்து 8 GB தான் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB ரேம் அண்ட் 60 GB உங்களுக்கு இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்தது போக உங்களுக்கு அவைலபிள்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மீயை பொறுத்த வரைக்கும். மேபி ஒரு 1 GB ஆர் மேக்ஸிமம் 2 GB இருக்கும். பட் அந்த விஷயத்தில் மற்ற ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுன்றதுனால உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேம்ஸோ, ஒரு சின்ன சின்ன கேம்ஸோ, நீங்கள் ஏதாவது ஒரு படம் கூட வந்து நீங்கள் அப்படியே இன்டர்னல் மெமரிக்கு வந்து காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து படம் பார்க்க முடியும். ஸோ அது வந்து மற்ற ரெண்டு டீமுக்கும் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை சப்போர்ட்டில் பற்றி பேசலாம். மீல வந்து 2.4 GHz அண்ட் 5 GHz, அதாவது டியூவல் பேண்ட் வைஃபை ரெண்டு பேண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து வந்து ஹைசென்ஸில் அதுமே அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. 2.4 GHz சப்போர்ட், அதுக்கப்புறம் 5 GHz வைஃபை சப்போர்ட் இருக்குது. அடுத்து மூணாவது ஐஃபால்கன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு அவங்க 5 GHz கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் 2.4 GHz சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, 5 GHz சப்போர்ட் கிடையாது. ஸோ அது என்ன, அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே 4K TVs இல்லையா. 4K TVஸில் வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணும்போது மினிமம் ஒரு 10 MBPS ஆர் 20 MBPS வந்து உங்களுக்கு ஸ்பீட் வந்து தேவைப்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வைஃபை வச்சுருக்கீங்கன்னா ஒரு டிவைஸ்
கிடையாது, உங்கள் மொபைலாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட மொபைலாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணும்போது அந்த டிவிக்குன்னு கிடைக்கிற பேண்ட்வித் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒரு 100 MBPS கனெக்ஷன் வச்சிருந்தாலுமே 2.4 GHz உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 MBPS அவ்வளோதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் சப்போர்ட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த 5 GHz வந்து உங்களுக்கு 100 MBPSக்கு மேலேயே வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த 5 GHz சப்போர்ட் இருக்கணும் டிவியில் இன்பில்ட்டாக அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இது இப்போ வந்து ஐஃபால்கன் வாங்கினா இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் எந்த பிரச்சனை வந்திருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு மீ பாக்ஸ் மூலமாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்டிக் மூலமாகவோ ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் பாக்ஸ் வாங்கி நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் அடிஷ்னல் காஸ்ட் தான், பட் உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 2.4 GHz எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஃபால்கன் ஓகேவாக இருக்கும். ஸோ ரெண்டு டியூல் பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்கிறது வந்து மற்ற ரெண்டு டிவிஸ்க்குமே வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேசலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நான் சொன்ன மாதிரி மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கூகுளோட ஆண்ட்ராய்ட் டிவி 9.5 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு மீ வந்து பார்த்திங்கன்னா பேட்ச்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு வந்து ஒரு லான்ச்சர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிகேஷன் பண்ணி வந்து நீங்கள் ஃபயர் டிவிலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா அப்ளிகேஷன் அதாவது ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும், ஸோ அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு ஜேர்னல் வைஸ் இல்லை உங்களுக்கு பார்த்தாலே வந்து நீங்கள் அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கண்டென்ட்லாம் அவைலபிளாக இருக்கிற மாதிரி வந்து கொடுக்கும். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த லான்ச்சரில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி யூட்டிலைசேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்ச்வால் வந்து நல்லாயிருக்கும். பட் மற்றபடி மற்ற டிவிலையுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு கூகுள் ஆண்ட்ராய்ட் டிவி லான்ச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் மோரோவர் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து மீல வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா என்னோட மாமா பையன் அதாவது கசின் வீட்டில் வந்து மீ 15 inch தான் வச்சிருக்காங்க. நான் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த லாஸ்ட் 3 months பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து மீக்கு வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். பட் இப்போ இந்த ஹைசன்ஸ் டிவி வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 months ஆகுது. பட் இது வரைக்குமே எனக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்மே வந்தது கிடையாது. நான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்லியிருந்தேன் அந்த ப்ளூடூத் பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த மாதிரி. பட் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் நான். பட் இது வரைக்குமே வந்து எந்த சாஃப்ட்வேர் அப்டேட்மே இல்லை. ஐஃபால்கனை பொறுத்த வரைக்கும் நான் K31 யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1 year ப்ளஸ் நான் யூஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரைம் வீடியோ அப்டேட் வர்றதுக்கு தான் வந்து ரொம்ப லேட் ஆச்சு. அவங்க ப்ராமிஸ் பண்ணதை கூட கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஃபைனலாக கொடுத்தாங்க. சரி அட்லீஸ்ட் கொடுத்துட்டாங்களேன் சந்தோஷப்பட்டுருவோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் வந்து 2 அப்டேட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஐஃபால்கன்மே வந்து ஓரளவுக்கு வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஹைசன்ஸ் வந்து இந்த ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறதுனால அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் எப்படி இருக்கும் இப்போ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அடுத்த வெர்ஷன் வந்து வரப்போகுது, டிவி வெர்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணும்போது ஹைசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4K அப்ஸ்கேலிங் பற்றி பேசலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய ஓடிடி கண்டென்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் ப்ளே பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து இன்பில்ட்டாக உங்களுக்கு டிவிலேயே வந்து அதை அப்ஸ்கேல் பண்ணி ஓரளவுக்கு பெட்டர் ரெசல்யூஷனில் வந்து தர்றதுக்கு வந்து 2 TVல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதாவது மீல வந்து அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கல, பட் ஹைசன்ஸ்லேயுமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க விவோடி அப்ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியான ஒரு அப்ஸ்கேலிங் வந்து உங்களுக்கு ஐஃபால்கன்லேயுமே கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அந்த மற்ற 2 TVக்குமே வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன் நான். அடுத்து உங்களுக்கு வந்து டால்ஃபி சப்போர்ட் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீல வந்து வெறும் டால்ஃபி ஆடியோ சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஒரு டால்ஃபி விஷனோ இல்லை ஒரு டால்ஃபி அட்மோஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் அதுவே வந்து ஹைசென்ஸில் உங்களுக்கு டால்ஃபி விஷன் அதாவது அந்த உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு HDR10க்கு மேலே அது வந்து ஒரு சர்டிஃபைட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிறையா நெட்ஃப்ளிக்ஸ்லாம் அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணணும்னா அது உங்கள் டிவி வந்து அந்த சப்போர்ட்டில் இருக்கணும். ஸோ அதில் வந்து ஹைசென்ஸ் வந்து போத் டால்ஃபி அட்மோஸ் அண்ட் வந்து டால்ஃபி விஷன் சப்போர்ட் இருக்கிறது வந்து ஹைசன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுவே நீங்கள் வந்து ஐஃபால்கன் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்ஃபி அட்மோஸ் ஆடியோ சப்போர்ட் மட்டும் இருக்குது, பட் டால்ஃபி விஷன் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம இன்பில்ட்டாக இருக்கிற ஸ்பீக்கர் பற்றி பேசலாம். மீல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 watt ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது ஓகே, ஒரு டீசெண்டாக இருக்கும். ஒரு சின்ன ரூமு இல்லை ஒரு ஹாலுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 24 watt கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னோடது டிவியில் 15 inch பார்த்தீங்கன்னா 30 watt கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் என்னோடய ரிவ்யூவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ நல்லா இருந்தது. பட் அதே மாதிரி 24 watt எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு அப்படின்னு சொல்லலாம். பட் அதுவே ஐஃபால்கன்ல பார்த்தீங்கன்னா அதே 43 inch உங்களுக்கு 30 watt ஸ்பீக்கர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருந்ததுன்னா ஐஃபால்கனோட 30 watt ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து நம்ம ரிமோட் பத்தி பேசலாம். அது ஒரு சின்ன விஷயம் தான், பட் அதுவுமே வந்து நம்மளோட டிவியோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் உங்களுக்கு மீயை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளூடூத் அண்ட் உங்களுக்கு இன்ஃப்ராட் சப்போர்ட் மாதிரியான இருக்கிற ரிமோட்டு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட் அந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரெண்டு ஹாட்கி இருக்குது, அதுக்கப்புறம் வால்யூம் அண்ட் அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறம் வந்து பவர் பட்டன், அந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளரான ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபால்கன், ஏன்னா ஐஃபால்கன் டிவி நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு சிம்பிளரான ரிமோட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது மாதிரியான ரிமோட்டு. பட் ஹைசன்ஸில் வந்து சிம்பிள் ரிமோட் தான், பட் என்னோட ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த பட்டன்ஸ் வந்து முக்கியமாக அந்த ஃபோர் பட்டன்ஸும் ப்ளஸ் அதுக்கு கீழே இருக்கிற பட்டன்ஸ் வந்து ஒரே ஒரு ஷேப்பில் இருக்கு. ஸோ அதை நீங்கள் நைட் நேரத்தில் இல்லை நார்மலாக நீங்கள் ரிமோட்டை பார்க்காம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நிறையா தடவை தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லும். பட் அது சொன்னாலுமே மற்ற ரெண்டு டிவி ரிமோட்டில் இல்லாத மாதிரி இந்த ரிமோட்டில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த ஆர்ஜிபி இன்புட்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்ட் டிவியில் இருக்கிற ப்ரைமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்லிஸ்ட்லாம் ஆட் பண்ணோம்னா அந்த க்ரீன் கலர் தேவைப்படும். அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஆர்ஜிபி இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான பட்டன் டைரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு மோடில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மோடுக்கு தகுந்த மாதிரியான செட்டப்பை வந்து பார்க்கறதுக்காக உண்டான பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ளஸஸும் நிறையா இருக்குது ஹைசன்ஸ் டிவி ரிமோட்டில். அதே மாதிரி அந்த சின்ன நிகழ்ச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்வேன் நான். ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் அந்த இந்த பாக்ஸ் ஆக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரிமோட் கொடுத்துருக்காங்க. பட் மீலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேட்டரி கூட அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் மற்ற ரெண்டு டிவிஸ்லேயுமே வந்து அந்த பேட்டரிஸ் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன விஷயந்தான், பட் அதை எடுத்த உடனே நம்ம யூஸ் பண்ண முடியுது இல்லையா. அதே மாதிரி தான் வந்து டிவி ஸ்டாண்டுமே நீங்கள் வந்து மீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 26,000 டிவி வாங்கினாலுமே நீங்கள் வந்து அதில் ஒரு டேபிள் ஸ்டாண்டு மட்டும்தான் வரும். நீங்கள் வீட்டில் வந்து வால் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 rupees எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி பார்க்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து 26,500 அப்படின்னு ஆயிருது அப்படின்னு சொல்லும். மற்ற ரெண்டு டிவிக்கு இன் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போத் டேபிள் டாப் அண்ட் வந்து வால் மவுண்ட் ரெண்டுமே வந்துடுது அப்படின்னு சொல்லணும். அது மற்ற ரெண்டு டிவிக்குமே வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு காமன் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து மெயினான இருக்கிற அந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்வேன் நான். இப்போ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சிலதை ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதாவது அந்த டால்ஃபி விஷன் சப்போர்ட்டாக இருக்கணும், டால்ஃபி அட்மோஸ் சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்லாம் வந்து நீங்கள் வேறு பாக்ஸ் வாங்குறதுனால டிவியில் அந்த சேஞ்சஸ் வந்துடாது. அதனால் வந்து அந்த வாங்கும் போதே அந்த டிவியில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு பர்சனல் தாட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஈவன் தோ அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்னோட சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைசன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மூணு டிவியில் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்த மூணு டிவியை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் நான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.